அந்த 10 ஆண்டுகளா உங்களுக்கு இரண்டு தொகுதிகள் தரேன்னு சொன்னேன். ஆதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகளா அவங்க தீர்வு குடிக்காதத இனி வருடாட்கள் மட்டும் அவங்களால எப்படி செஞ்சு தருவாங்க நீங்க நம்புறீங்க? அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் பிரசன்ட் கண்டினியூஸ் சில உங்களுக்கு நான் என்னுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது அந்த லெட்டர் காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. நான் காட்டலன்னா கார்த்திக் போய் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. திருப்தியா நான் என்ன சொன்னேன் நல்ல என் வார்த்தைகளை கவனிக்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் இப்ப உங்களுக்கு சொன்னா இல்லையா மொத்தமும் இப்பவே சொல்ல முடியும் எல்லாம் இங்கதான் இருக்கு. என்ன மேக்சிமம் எழுதுனது நான் தான். ஆளை வச்சு ரிசர்ச் டீம் போட்டெல்லாம் எழுதுல, ஆளை வச்சு எல்லாம் நான் பேசல, நானே பேசுறேன், நானே ரிசர்ச், நானே இது. என்னுடைய தேர்தல் அறிக்கை 2009 நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் அன்னைக்கு நான் சொல்லியாச்சு. என்ன துரதிருஷ்டம் நாங்க ஜெயிக்கல அவ்வளவுதான் எனக்கா. அதுதான் வேணும்னு அது அதுதான் என்னோட பேரம் உள்டா தியாகி எல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு வேண்டியது மக்கள் நலம், மக்கள் ஒற்றுமை. இது நீங்க செஞ்சு கொடுங்க, இது நீங்க சொல்லுங்க. நான் என் தேர்தல் அறிக்கையை எதுங்க இல்லையே இப்ப நான் தமிழ்ல தானே சொன்னேன். நான் வந்து ஆமா மக்களுக்கு தானே பல விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க உங்கள் வேலையை நன்றாக செய்கிறீர்கள் இருந்தாலும் சொல்றேன். நான் ராஜ்யசபாக்கு சபாவுக்கு போனா உங்களுக்கு வேணாங்கதா? நான் போ அங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அது பார்லிமெண்ட். நான் ராஜ்யசபாக்கு எம்பியா போனா என் குரல் இன்னும் பயங்கரமா நல்லா லவுடா ஒலிக்குமா? இங்க ஒரு 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 சீட்டு ரெண்டு சீட்டை வச்சுட்டு ஒலிக்கிறது பெட்டரா பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறது பெட்டரா? நீங்களே முடிவு பண்ணுங்க. முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்திச்சது மக்களுடைய பிரச்சனைக்காகவா உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்ன்றதுக்காகவா? ராஜ்யசபா சீட்டை வேணான்னு சொல்றவன் பைத்தியக்காரன். மக்களோட பிரச்சனை தீரும் போது அதுக்கு உதவணும், அதுக்கு ராஜ்யசபா போகணும், அங்க போய் குரல் ஒலிக்கணும். அதுதான் இட் இஸ் தி ப்ராசஸ். எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே வரலாம், உள்ள போகலாம், கை தட்டலாம். ரெண்டு நாள்ல உங்களுக்கு எல்லா விஷயமும் வரும். இன்னைக்கு நான் சொன்னது ஐயா மரியாதையோட நான் சொல்லிக்கிறேன், இது வரும் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்றேன். எனக்கு முழு திருப்தி வரணும். இன்னைக்கு நம்ம வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம், நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. என்னங்க யார் யாரோ ஒரு சீட்டு வாங்குறாங்க அவங்க போறாங்க, இது நம்ம வாங்க முடியாது. வாங்க முடியுமா? ரெண்டு சீட்டு வரையும் வாங்க முடியும். ஐநூறு ஓட்டுல ஜெயிக்க முடியும் யாருங்க சின்ன கட்சி? எந்த கட்சி ஜெயிக்க வைக்க முடியுதோ அதுதாங்க பெரிய கட்சி. சும்மா இல்லை.
நீங்க பெருசு இது இது பெரிய படம் நிறைய செலவு பண்ணிருக்காங்க, இது சின்ன படம் கம்மியா செலவு பண்ணிருக்காங்க, இது ஜூபிலியோட அது ஃப்ளாப் ஆகும், அப்ப எது பெரிய படம் உங்களுக்கு? அந்த உதாரணம் தான் நான் சொல்ல முடியும். ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சில பேர் போனார்கள், அவங்க பேரை சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க நான் விரும்பல. எல்லா கட்சியிலயும் பேசினாங்க, எல்லா நீங்க முதல்ல சொன்னதை விட்டுட்டீங்க, எல்லா கட்சியிலயும் பேசுறாங்கன்னு தான் சொன்னேன். ஸ்பெசிபிக்கா இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்கன்னு சொன்னா எங்க கட்சிக்கு ஒரு யூனிக் ஸ்டேட்டஸ் இருக்கு. கார்த்திக் இஸ் அன் ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி. ஆனால் அதுக்குன்ட்டு மெம்பர்ஸ் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சம் மெம்பர்ஸ் நீங்கள் எலெக்ஷனில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த கட்சி? நான் கார்த்திக்கு ஓட்டு போட சொல்லுங்க, நல்லாட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறேன், என்னை நம்பி ஓட்டு போட சொல்கிறேன், என் கோரிக்கையை நம்பி ஓட்டு போட சொல்கிறேன், என்ன நம்பி போடுங்க, நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன்னு சொல்றேன். ஜெயிக்கிற அளவுக்கு வரும், ஜெயிக்கிற அளவுக்கு வரும். ஒன்னு சொல்றேன், 2006 நிறைய பேர் வந்தோம், நானும் பவர் பிளாக்ல அப்போ வந்தது. கேளுங்க, 27 அவங்களே சொன்னாங்க, அப்புறம் தோத்தவர்கள், உங்களாலதான் நாங்க தோத்தோம். அரசியலுக்கு புதுசு இப்போ 23 25 தொகுதியில ஜெயிக்க வைக்க முடியும்னா உங்களுக்கு எத்தனை போராட்டம் வேணும் சொல்லுங்க? சமூக நீதிக்காக போராடணும், மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது போராடணும், சலுகைகள் பறிக்கப்பட்ட போது போராடினோம். நாங்கள் தெய்வமாக வணங்கும் பசும்போன் முற்றாமலிங்க தேவரையாவுடைய சிலையை சேதப்படுத்திய போது தென் தமிழகத்தில் பந்த் என்று சொன்னோம். மதுரையிலிருந்து அங்கே வர, தூத்துக்குடி கன்னியாகுமரி வரை பந்த். கேளுங்க, கேளுங்க, எதுக்கு அதை சொன்னோம்? ஒரு சிலைக்கு என்ன உதாரணம்? ஏன் சிலை நிறுவப்படுது? ஜாதி அரசியல் பேசலன்னா எனக்கு எல்லாரும் வேணும், ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எல்லோருக்கும் நன்மை செய்ய முடியும். நீங்க சும்மா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் கங்குற மாதிரி தாவிட்டே இருந்தா முடியாதுங்க. ஒன்னு சொல்றேன், ஒன்னு சொல்றேன், இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க, தட் இஸ் கவர்னன்ஸ். முதல்ல அதுதான் நான் முதலே சொன்னேன், யூ ஷுட் லிசன். கண்டினியூஸ் ப்ராசஸ், கவர்ன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொன்று வரும், இது நடக்கும்போது அது வரும். அதனால தான் தொலைநோக்கு சிந்தத்தோடு நம்ம வந்து சிந்திக்கணும், அதே வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும். அத்தனை பேருக்கும் இன் ஆஃபீஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் அத்தனை பிரச்சனைங்க வரும் நிறைய டைமில். வி வில் ட்ரை டு கெட் இன் டு தேட், அப்பதான் முடியும்.
மேஜிக் மேஜிக் வாண்ட் இல்ல அது. ஒவ்வொரு தேர்தலையும் சார் ஆண்டு குறிப்பு போட்டிட்டாங்க. அவங்க பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்கலாம். உங்க கூட்டணி தான் இருக்காங்க. தப்பே கிடையாது. ஒன்று ஒன்று சொல்லிட்டா நீங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ. ஒருவேளை இந்த தடவை கூட்டணியே இல்லைன்னா நான் ஒன்று யோசித்தேன், ஒன்று யோசித்தேன். எந்தெந்த கேண்டிடேட் நல்லவர்கள் உண்மையாக உழைப்பார்கள்னு என் மனசுக்கு தெரியுதோ அவங்களே எனக்கு தெரியும். அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேம்பெயின் பண்ணுவேன்னு யோசிச்சேன். கூட்டணியில் இல்லைன்னா அதான் சொன்னேன்னு. அப்போது அதுக்கே நான் போவேன்னு சொல்கிறப்போ இப்போ ஏன் போக மாட்டேன்? கூட்டணியில் தானே இருக்காங்க. எனக்கு என்னென்னா அசம்பிளிக்கு நல்லவங்க போகணும், வல்லவர்கள் போகணும், நாலேஜபிள் பர்சன் போகணும், விஷயம் தெரிந்தவர்கள் போகணும், அப்படி போகணும். இப்போ இந்த கூட்டணி இல்லைன்னா வைங்களேன், ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தேர் இஸ் நோ கூட்டணி. கார்த்திக் கட்சியில் கூட்டணி இல்லைங்க. அப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் மீட்டியர் ரைட், எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நான் கட்சி பேதம் பார்க்காம நான் போய் பிரச்சாரம். ஆனால் அதை ஏன்னா அவங்க அசம்பிளிக்கு போகணும். ஏங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது முட்டை விடலான்னு பாக்கிறீங்க? இன்னைக்கு நான் பேசினதுக்கு முழு அர்த்தம் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க கேக்குற கேள்வியே வேற மாதிரி இருக்கும். கேளுங்க ஐயா, அதுக்குதானே வந்திருக்கோம். தெரியும், அதை வெளியே கொண்டு வந்து 101 தொகுதின்னு அனௌன்ஸ் பண்ணி கடைசியில எங்களுக்கு கேண்டிடேட் இல்லாம 55 நிறுத்தணும். ஆனா அந்த 55 27 தொகுதியில எங்க கேண்டிடேட் அந்த 2000-3000 ஓட்டு வித்தியாசத்துல? ஆனா நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, தனியா நின்று 2006 அதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? அவங்க தோத்தாங்கன்னு. இப்ப நான் கூட்டணியில இருக்கேன்னு ஏடிஎம்கே அவங்க தோத்தாங்க. இது எவ்வளவு வருஷமா நான் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வைக்கிறோம், ஆனா இந்த தடவை பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. சிஎம்ஐயா சொல்லியிருக்காங்கல்ல, அது நான் மதுரை பக்க அங்கேயே விமான நிலைய பக்கத்திலேயே 2011 ஒரு நாள் பூரா உண்ணாவிரதம் இருந்தேன். அங்கே பாடின பாட்டு சினிமா பாட்டெல்லாம் இல்லை, எல்லாரையும் பேச விட்டு ஏச விடல, வெறும் கந்த சஷ்டி கவசம். எல்லாரும் என்ன கிண்டல் கூட பட்டாங்க, இது என்ன கோவில், எந்த கூட்டம் இது, சாமி கூட்டமான. அங்கே இவ்வளோ பெரிய சேர் ஒன்று இருந்தது, அதில் உட்கார மாட்டேன்ட்டேன். அது முடிஞ்சு நான் போய் முடிவுரையில் பேசும்போது என்ன கோரிக்கைன்னா ஐயா பேரை வைக்கணும். அங்கே போயிட்டு கேளுங்க, அப்போ நான் அங்கே போய் கடைசியில் பேசும்போது சொன்னேன், அந்த ஸ்பெஷல் சேர் போட்டிருக்காங்களே அங்கே, அந்த ரிசப்ஷன் சேர், அதில் நான் எம்எல்ஏ ஆகி போய் உட்கார்ந்தேன்னா என்னையும் ஊழல்வாதி தானே சொல்லுவீங்கன்னு. அப்பதான் வைச்ச கோரிக்கைகள் சரியாகும். இல்லன்னா போய் கை கட்டி எங்க நிக்க? கலைஞர் இருந்தப்போ உரிமையான போனோம், இப்ப எங்க போறது? மோடிய பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா என் வாயில நீங்க தூண்டில போடவே முடியாதுங்க, எல்லா பல்லும் இருக்கு, மீன் இல்ல. வீட்டு வாசல்ல ராஜ்யசபா எம்பி எப்ப உங்களுக்கு எப்போ வரும்னு நான் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டு போய் பேசி பல விஷயங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டி வரும்.
என்னுடைய கோரிக்கை ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயித்த உடன் அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம்குள்ள எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். அதுதான் பேரும் சீட்டில் பேரும் எங்களோட தேர்தல் அறிக்கை பாருங்க. தூண்டில போடுற இவன் இப்படி போட்ட தப்பிச்சிருவாங்க அப்படி போடுற அப்படி போட மாத்தி போடும் தயக்கம் ஒண்ணு இல்லை. சரி, எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில இருக்கும் போது ஒவ்வொரு பிரின்சிபலுக்கும் தேர் இஸ் அ கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ். உங்க கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் யுவர் கான்சியன்ஸ். இட் இஸ் ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப், நாட் ஹவ் த எலெக்ஷன் கமிஷன் டெல்ஸ் யூ டு கண்டக்ட் யுவர் செல்ஃப். ஒன்னு சொல்றீங்க, நான் அந்த கம்யூனிட்டியில பிறந்தவன், நடிகனாக இருந்தப்போ நீங்க அந்த பார்க்கல, அரசியலுக்கு வந்த பிறகு பவர் பிளாக்ல வந்தது, நாங்க வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவும் ஜாதி பார்க்கல. ஆனா அவங்களுக்கு பெருமை, இப்படி ஒரு மகாபுருஷன் நம்ம சமுதாயத்துல பிறந்தாரு. அதனாலதான் அத்தனை அரசியல் கட்சிகளும் தேவர் ஜெயத்துக்கு போறாங்க. ஜாதியாது அங்க முதல் பொங்கல் வைக்கிறது யாருனுமா? அது முதல்ல கேளுங்க. ஜாதி இல்லைங்க அது. அவர் அது சித்தர் நிலை அடைந்தவர். ஜாதி அரசு, ஜாதி அரசு இப்போ கூட சேத பண்ணியிருக்காங்க பல பேர். இந்த எலெக்ஷன் டைமில் அவர் சிலையை சேதம் பண்ணி என்னையா பண்ணாங்க உங்களுக்கு? இந்த சேதம் அடைஞ்சவங்களை கேட்குறேன், உங்களுக்கு என்னையாகல லாபம்? பெரியார் சிலையை நாசம் பண்ணுறீங்க, ஐயா சிலையை சேதம் பண்ணுறீங்க, என்னது இதுதான்? அது ஒரு குற்றமா இத்தனை வருஷம் இருக்குது. என்னங்க தெருவுக்கு தெருவு சிலை இருக்குங்க? யார் வச்சாங்க அனுமதி வாங்க? அவரு விட மாட்டாரு பாஜகவே. நான் டெல்லி போற வரைக்கும் விட மாட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு இதே கேட்டிருப்பாரு. சகாயமையே அது அவர் இஷ்டம். அவரை பத்தி நான் என்ன அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அவரு போனா அவர் மண்டைக்குள்ள போந்து நான் எங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை அது ரொம்ப சிம்பிளுங்க. அது அது அதுதான் எதுக்கு வரீங்கன்னு புரியுது எனக்கு. ஒரு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10.5 கொடுத்துருக்கீங்களே, இருக்கிறது 69. இத்தனை பேருக்கு எப்படி நீங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, எப்படி ஐயா பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க கேட்கறது ரொம்ப நியாயம். சி, எல்லோருக்கும் நான் யோசிக்கிறது ஒண்ணு சொல்றேன், அது இருக்கு என் தேர்தல் அறிக்கையில். இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால சொல்றேன், ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு, இவ்வளவு பாப்புலேஷன், இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் பர்சன்டேஜ்ன்றது இருக்கு. அதுக்கு தான் 69% பேச்சிருக்கு. இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு 2.5, இவங்களுக்கு அவ்வளோ 10%. அது இது நான் என்ன சொல்றேன்னா, செய்யுங்க, தப்பே இல்லை. நான் இப்போ முக்களத்து மக்கள் நான் அரசியலுக்கு வந்தப்ப சொன்னது, தம்பி தேவர் பெயரிலிருந்து வந்து 20 வருஷமா இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு தம்பி, யாரும் ஒன்றும் பண்ணல. தேவர் பேரவை தூங்கிறதுக்கு அப்பா ரொம்ப முக்கிய காரணமா இருந்தார். அது சரித்திரம்,
தெய்வத்துக்கு இல்லை. அப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அப்பா ஜாதின்னு இல்லை, எல்லாரும் தான் வேணும். ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்படும் அனுமதியே தட்டு கேட்டார். அவங்க நல்லா இருக்கணும், அதே போல் அனைத்து சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்பினார். அந்த பாதை அப்போ சின்ன பசங்க எங்களுக்கு புரியல. அரசியலுக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரியுது. அதையும் நானும் ட்ரை பண்ணேன், பாலமாக இருக்க ட்ரை பண்ணேன், பிரிட்ஜ் ஆகணும் ஒன்று சேர்க்கணும்னு ட்ரை பண்ணேன். தவறா இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்க பாவம் அவரு ஜெயமுருகன் சார் அவர் பாவம் இந்த கொரோனால மாட்டிட்டு போன மார்ச்சே முடிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ இந்த கொரோனால அப்படியே தள்ளி இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சார் சொன்ன சஜஷனை ஏற்று அந்த பூஸ்டர் போட்டுட்டு அதுவே ஒரு மாதம் ஆயிரும். இப்போ ப்ரபகண்டா போனாலே அது வரணும். See, deranged depravity cannot exist in leadership. That is my motto. Deranged depravity cannot. சார் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறீங்க? எங்கெல்லாம் போக முடியுமோ. நிறைய ஆப்போசிஷன் எல்லாம் வரும். இவ்வளவு பெரிய கம்பு வச்சுட்டு நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, நான் அதை விட பெரிய கம்பு வச்சிருக்கேன். நம்மள பயமும் தள்ள முடியாது, நம்ம நிறைய பார்த்தாச்சு. சுருக்கமா இப்போ இதுதான் சுருக்கம், இதுக்கு மேல சுருக்கமா ஷார்ட் டைம்ல பேச வேண்டிய இருக்கும். என்னங்க, நான் இப்போ வந்து நான் சொன்னது ஆரம்பத்திலேயே, இட் இஸ் அ வெரி ஷார்ட் பிரஸ் மீட், இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். முத வார்த்தையே ரெண்டு நாள் கழிச்சு எங்களோட நீங்க நீங்க முழு சாப்பாடு இப்பவே வேணும்னா டீ டைம்ல டீ தான் கொடுக்க முடியும், சாப்பாடு டைம்ல ஃபுல் சாப்பாடு அது ரெண்டு நாள்ல அவ்வளவுதான். நீங்க இப்பவே எல்லாத்தையும் சொல்லுண்ணா, இப்பவே சொல்ல வேண்டாம் சொன்னது இல்லை, சிலதை சொல்ல வச்சுட்டீங்க. என்ன மாத்தி வைக்க முடியாது, நீங்க தூண்டில் போட்டுட்டே அவர்களோட போட்டோ எடுத்திருக்கேன், டெப்டி சிஎம் எடுத்த பேப்பர்ல எல்லாம் வந்தது காட்டுறேன். இது தேர்தல் அறிக்கை இல்ல, இது இப்ப கேட்டாரு அதுக்கு பதில். தேர்தல் அறிக்கை ரெண்டு நாள், எல்லாரும் தேர்தல் அறிக்கையை தான் காட்டுவாங்க, அவர் கேட்டதுனால இதை காட்டுறேன். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.